நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் பாரம்பரிய சித்த மருத்துவர் டி சித்தா செல்வா மத்திய மாநில அரசின் சித்த மருத்துவர் சான்றிதழ் பெற்று மனித குலத்தின் அனைத்து நோய்களுக்கும் அரிய வகை இயற்கை மூலிகைகளை கொண்டு தீர்வு கண்டு குணமாக்க முடியும் என்று நோயாளிகளை குணப்படுத்த வருகிறார் தமிழகமெங்கும் சித்த மருத்துவர் டி சித்தா செல்வா நூற்றி பத்து காந்தி சாலை நாகூர் மெயின் ரோடு திருமலை ராயப்பட்டினம் நடன காளியம்மன் கோவில் எதிரில் காரைக்கால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஐந்து ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது மூன்று எட்டு ஒன்பது மூன்று ஹாய் வீவர் வெல்கம் டு அவர் சேனல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம பிரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மாஸ்டரைசரை அதிகம் பயன்படுத்தினால் சர்மத்தில் என்ன பாதிப்பு ஏற்படும் என்று பார்க்கலாம் வாங்க மாஸ்டரைசர் சர்ம தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளையும் கொண்டது இருப்பினும் மாஸ்டரைசரை அதிகம் பயன்படுத்தினால் அது சர்மத்திற்கு தீங்கு விளைவித்து விடும் பெரும்பாலும் ஆனவர்கள் சர்மத்தை மென்மையாகவும் மிரதுவாகவும் வாய்த்துக்கொள்ள மாஸ்டரைசரை பயன்படுத்துகிறார்கள் அவை சர்ம தொடர்பான பல்வேறு பிரச்சனையையும் போக்கும் தன்மை கொண்டது இருப்பினும் மாஸ்டரைசரை அதிகம் பயன்படுத்தினால் அது சர்மத்திற்கு தீங்கு விளைவித்து விடும் மாஸ்டரைசரை பயன்படுத்தும் போது அவை சர்மத்தில் முழுமையாக உறிஞ்சப்பட வேண்டும் சர்மத்திற்குள் ஊடுருவுவதற்கு அதிக நேரம் எடுத்துக் கொள்ளவும் கூடாது மாஸ்டரைசரை அதிகம் பயன்படுத்தும் உருவாக்கம் கூடுதல் இருபதம் சர்மத்திற்கு கேடு விளைவிக்கும் குறிப்பாக சர்ம சல்கள் பலவீனம் அடையும் சர்ம துளாய்கள் முழுவதும் அடைபடும் அபாயம் உண்டாகும் அதனால் முகப்பரு மற்றும் வறண்ட சர்ம பிரச்சனையை எதிர்கொள்ள நேரிடலாம் மேலும் தேவிக்கு அதிகமாக மாஸ்டரைசரை உபயோகிக்கும் போது சர்ம புத்துணர்ச்சியை இழந்துவிடும் சோர்வு எட்டி பார்க்கும் சர்மத்தில் தென்படும் ஒரு சில அறிவு கொண்டே அதிகம் தடவி இருப்பதை அறிந்து கொள்ளலாம் சர்மத்தில் கரும்புள்ளிகள் தென்படுவது சர்ம தொழாய்கள் அடைக்கப்பட்டு இருப்பது அதிக எண்ணெய் பசை தன்மை தென்படுவது சர்மத்தில் தடிப்புகள் எட்டி பார்ப்பது செல்கள் வெளிப்படையாக தெரிவது போன்றவை முக்கியமான அறிகுறிகள் ஆகும் மாஸ்டரேசரை அதிகம் தடவும் போது சர்மத்தில் சிவப்பு நிற திட்டுகளும் தோன்றும் அதனை பயன்படுத்திய பிறகு முகத்தில் ஏதேனும் மேக்கப் பொருட்களை பயன்படுத்தினால் அது சர்மத்தில் ஒட்டி கொள்ளாது மாஸ்டரை அதிகம் பயன்படுத்தும் போது அதில் இருக்கும் அதிக ஈரப்பதம் முகத்தில் அதிகரித்து அதிகரித்துவிடும் மேலும் முகத்தின் அழகை குறைத்துவிடும் ஒப்பனை செய்யும் போது அது சரியாக சர்மத்தில் கலப்பதற்கு அனுமதிக்காது முகத்தில் புள்ளிகள் திட்டுகளை ஏற்படுத்தும் சரியான அளவில் பயன்படுத்தினால் மட்டுமே குளிர்காலத்தில் சர்மத்தை மென்மையாகவும் மிருதுவாகவும் வைத்திருக்க முடியும் மாஸ்டரைசரை பயன்படுத்துவதற்கான சரியான வழிமுறைகளை குறித்து பார்க்கலாம் பட்டாணி அளவோ அல்லது அதிபுடு சற்று அதிகமாகவோ மாஸ்டரேசரை எடுத்து உள்ளில் நன்றாக தைத்து கைகளை சூடாக்க வேண்டும் பின்பு கன்னங்களில் வட்ட வடிவில் தடவ வேண்டும் கழுத்தில் கீழிருந்து போது நோக்கி தடவுவது நல்லது காலையில் எழுந்ததும் முகம் கழுவிய பிறகு லேசாக டவலில் துடைத்துவிட்டு மாஸ்டரைசரை பயன்படுத்த வேண்டும் ஏற்கனவே சர்மம் ஈரப்பதமாக இருப்பதால் அதிக அளவில் மாஸ்டரைசரை பயன்படுத்துவதை தவிர்ப்பதற்கு அது வழிவகுக்கும் இரவில் தூங்க செல்வதற்கு முன்பு மாஸ்டரைசரை பயன்படுத்த வேண்டும் அந்த சர்மத்திற்கு இரப்பதத்தை அழித்து மண்மையாக்கும் சர்மம் ஏற்கனவே வறண்டு போய் இருந்தால் அதற்கேற்ப மாஸ்டரைசரை சற்று அதிகமாக பயன்படுத்தலாம் ஆனால் சர்மம் எண்ணெய் தன்மையுடன் இருந்தால் குறைவாகவே பயன்படுத்த வேண்டும் வாரத்திற்கு ஒருமுறை இறந்து சொல்களை அகற்றவும் வேண்டும் இதனால் சர்மத்தின் தொழாய்கள் திறக்கப்பட்டு மாஸ்டரை சரியாக செயல்பட வைக்கும் இதன் மூலம் தேவையற்ற சர்ம பிரச்சனைகளில் இருந்து தற்காத்துக் கொள்ளலாம் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணுங்க